வணக்கம். சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு. பல புது நண்பர்கள், 10 நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில். ஸோ பல பேரை சந்தித்தேன், இப்போ ரோட்டில் சந்தித்தேன், கடையில், இங்கே அங்கே, மாலில், பல இடத்துல சந்தித்தேன், இவெண்ட்லேயும் சந்தித்தேன். எனக்கு ரொம்ப மன திருப்தி. ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க, இந்த வாட்டி அபுதாபிக்கு வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க. அதனால் அபுதாபியில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம். அக்டோபர் 5ஆம் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம். இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயிலையும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மார்க்கெட் வந்து 120 பாயிண்ட் ஓப்பன் ஆப்பாச்சு. இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறச்சு 65 பாயிண்ட் அப்பில் இருக்குது. ஸோ மேலே கீழியும் போது, பட் இட் இஸ் பேசிக்லி அப். End of the day கொஞ்சம் கரெக்டாகலாம், தட் இஸ் இட் மே கம் க்ளோசர் டு வேர் இட் ஸ்டார்டட். பட் இதுதான் இருக்கும் இன்னைக்கு. இதான் 100-150 பாயிண்ட் மேலே போயிட்டுருக்கு. நம்ம பட்டாஸ்ட்ரிஸில் ஃபஸ்ட் நியூஸ் உங்களுக்கு எல்லாம் டாடா மோட்டார்ஸ் டிவிஆருக்கு பதிலாக டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் கிரெடிட் ஆகிருக்கணும். கிரெடிட் ஆகலைன்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், மெயில் அனுப்புங்க. முக்கால்வாசி பேருக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கெல்லாம் கிரெடிட் ஆகிருக்கணும். அந்த டிவிடெண்ட் டேக்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அந்த டிவிடெண்ட் டேக்ஸுக்கு ஈக்குவலாக திரும்பி டாடா மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணிவிடுங்க. கார்த்தால் நான் பார்க்காச்சு, அது 970 இருந்தது. இது நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் டாடா மோட்டார்ஸோட நியூஸ். அடுத்த நியூஸ் வந்து இன்றைக்கி நாட்கோ ஃபார்மா 2.5% கரெக்டாக இருக்குது. ஃபண்டமெண்டலி நாட்கோ ஃபார்மாவில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அண்ட் இட் இஸ் ப்ரெட்டி சீப். ஸோ இந்த நாட்கோ ஃபார்மாவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். IDFC-யும் கன்சிடர் பண்ணலாம். பட் இதெல்லாம் உங்களுக்கு பயமாக இருந்தால் வாங்காதீங்க. அடுத்தது, நான் நிறைய பணம் வச்சுருக்கேன், அதனால் புது ஸ்டாக் வாங்குவேன் அப்படின்னு பல பேர் பேசுகிறீங்க. இது தவறு. இன்றைக்கி என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது டீ காஃபியில் செலவு பண்ணுறதுக்கு செலவு. இன்றைக்கி எது மோஸ்ட்டு சீப்பஸ்ட்டு ஸ்டாக் இருக்கோ நம்ம பட்டாஸ்டில் அதை செலவு பண்ண வேண்டியதான். நீங்கள் 100,000 ஷேர் வச்சுருந்தா கூட கவலை கிடையாது. என்ன ITC-யில் 1,01,000 வாங்குறதுல தப்பே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்குது. அப்போ பணம் நிறைய இருக்குதுன்னு நீங்கள் வேலை செய்கிறத விட்டுருவீங்களா? ஸோ இந்த நிறைய இருக்குது, கம்மியாக இருக்குது, இதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு பார்க்கறதுக்கு வேல்யூவில் இருக்குது. நம்மளுக்கு பணம் டீ காஃபி செலவு பண்ணுறதுக்கு இருக்குது. நம்ம இந்த சீப்பர் ஸ்டாக்காக பார்க்குறோம். டோன்ட் ஃபால் இன் லவ் வித் ஸ்டாக்ஸ். இது நிறைய இருக்குது, இது கம்மியாக இருக்குதுன்னு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் பார்க்குறேன். கோல்டு வந்து சில மார்க்கெட்ஸில் 7,000 தாண்டிடுச்சு. இந்தியாவில் 22 கேரட் கோல்டு மெட்ராஸில் 6,980 6,990 கொடுக்குறாங்க. கன்சிடர் பண்ணிக்கோங்க. கோல்டை தைரியமாக வாங்கலாம். இன்னும் ஏறப்போகுது, அட்லீஸ்ட் 15% ஏறும். இந்த 6,980 to 7,000 $ ரேஞ்சில் அம்மையாருக்கு ரேட் கட் பண்ணாங்கல்ல கஸ்டம்ஸ் டியூட்டி, அதுக்கு முன்னாடி இருக்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் சொன்னீங்க என்கிட்ட, ரேட் கட் ஆகிடுச்சு, நீங்கள் சொல்லியிருக்கணும், நாங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டோம்னு. சாரி சார், திரும்பி அதே ரேட்டுக்கு வந்துருச்சு. இது வந்துடும் எங்களுக்கு தெரியும். 2 மாதம் கூட தாங்கலை அம்மையாரோட ரேட் கட்டு. ரைட்டாக 106% ரேட் கட் பண்ணோன்னா அம்மையார் பண்ணலாம், 100-200 ரூபா விடலாம், திரும்பி அதையும் கேச்சப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் டியூட்டி கிடையாது. இதுதான் கஸ்டம்ஸ் டியூட்டி மீதி இருக்கிறது. இந்த 7,000-3% நீங்கள் ஜிஎஸ்டி சேர்த்துருங்க, உங்கள் மேக்கிங் சார்ஜஸ் சேர்த்துக்கோங்க. இதுதான் கோல்டோட நியூஸு. கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இந்தியாவில் முதல் வாட்டி 22 கேரட் கோல்டு பாம்பே, மற்ற ஊர் மெட்ராஸில் தனிஷ்க் இவங்கெல்லாம் 7,000 ரூபாய்க்கு மேலே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7,000 ரூபீஸ் ப்ளஸ் டேக்ஸு. இது ஒரு வரலாறு காணாத அளவுக்கு விலை ஏறி இருக்குது. நிர்மலா சீதாராமன் கட் பண்ணோட பெனிஃபிட் ஃபுல்லாக மார்க்கெட் சாப்பிட்டுடுச்சு. மேடம் பெனிஃபிட் கொடுக்காமல் இருந்திருந்தால் 22 கேரட் கோல்டு 7,300 ரூபா இருந்திருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கி 7,000 ரூபா 300 ஏறிட்டு தான் இருக்கும். வரலாறு காணாத அளவுக்கு கோல்டு ஏறி இருக்குது. அண்ட் இதனால் என்ன ஆகுதுன்னா, இருக்கிற கோல்டுக்கே மோர் லோன் கொடுக்கலாம். அதனால் நம்ம கோல்டு ஃபைனான்சிங் கம்பெனிக்கெல்லாம் ரொம்ப நல்ல நியூஸு. அதுக்கு மட்டும் இல்லை, கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கரூர் வைசியா பேங்க், கேத்தலிக் சிரியன் பேங்க் இவங்கெல்லாம் ப்ரைமரி கோல்டு லோன் கம்பெனி தான். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நியூஸு. அது வந்து பக்கா செய்தி, நல்ல செய்தி. அடுத்தது, டைட்டன் வந்து இர்த்துன்னு பேக் பிராண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. பாம்பேயில் முதல் ரீட்டைல் ஸ்டோர் திறந்துட்டாங்க. இர்த்துங்கிறது 2027 600 கோடி பிஸ்னஸ் பண்ணும். இந்த பிராண்டு ஆல்ரெடி 50 ஊரில் அவைலபிளாக இருக்குது, மெட்ராஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து மணீஷ் குப்தாங்கிறவர் ஃபேக்ஷன் ஆக்சசரிஸ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸோட ஹெட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த இர்த்துங்கிறது வந்து குயிக்காக வந்து 600 கோடி டேர்ன் ஓவர் போயிடும். ஃபஸ்ட்டு ஃபேஸில் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் வந்து மும்பையில் 2, பூனாவில் 2, டெல்லியில் 1,
கல்கட்டாவில் ஒன்று, மெட்ராஸில் ஒன்று திறக்க போகிறாங்க. ஸோ மும்பை வந்து 7-8% ஆஃப் டோட்டல் பிஸ்னஸ் ஆஃப் டைட்டன் கொடுக்கறது. ஸோ 200 ஸ்டோர்ஸ் அந்த ரீஜனில் இருக்குது. இந்த சிட்டியில் வந்து ஸ்ட்ராங் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. டைட்டனுக்கும் சரி டாட்டாக்கும் சரி, டைட்டன் மட்டும் 500,000 டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களாம், கன்சியூமர் டிரான்சாக்ஷன்ஸு. ஸோ இப்போதைக்கு வந்து 130 லார்ஜ் ஃபார்மேட் ஸ்டோர், ஷாப்பர் ஸ்டாப்பு, லைஃப் ஸ்டைல், இது மூலமாக 130 லார்ஜ் ஃபார்மேட் ஸ்டோரில் 50 சிட்டியில் இவங்க கொடுக்குறாங்க. யூஎஸ் எஃப்டிஏ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டாக்டர் ரெட்டியை தொலைவி பார்த்தோம், ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அவங்க ஆர்என்டி ஃபெசிலிட்டியில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. விப்ரோவில் பாலியான் ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணார், அதுலேருந்து விப்ரோவோட ஷேர் 10% ஏறி இருக்குது. ஒரு காலத்தில் இன்ஃபோசிஸோட பெரிய கம்பெனி வந்து இன்றைக்கி ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் பின்னாடி போயிடுச்சு. பாலி ஆயுதம் மாற்றுவார்னு நினைக்கிறாங்க. வால்யூம் குறைஞ்சாலும் மார்ஜின் ஏற்றுறாங்க. ஸோ ஸ்ரீ அந்த பாலியாங்கிறவர் வந்து இன்சைடர், அவர் மார்ஜினில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட்டில் ஸ்டாக் ஏறினதுக்கு காரணம் ஒரு $500 மில்லியன் ஸ்டாக் அவங்க வாங்கினாங்க. ஒரு 6 கம்பெனி 100 times சப்ஸ்கிரைப் ஆகி ஐபிஓவில் போன 2-3 வருஷத்தில் இந்த கம்பெனிகள்லாம் வந்து இப்போ ஐபிஓட கம்மியாக வித்துட்ருக்கு. ஆனால் தான் சொல்கிறேன், ஐபிஓவில் மேக்ஸிமம் அவங்க ப்ரமோட்டர் சாப்பிட்ருவான். தத்வா சிந்தன் ஃபார்மா கெமிக்கல்ஸ், கெம்கான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜிஸ் லிமிடெட், வைபோர் ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட், லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ், இவங்கள்லாம் வந்து ஐபிஓ ப்ரைஸோட கம்மியாக இருக்குது. அது மார்க்கெட் கரெக்டாக இருந்துச்சு, இன்னும் பல கம்பெனிகள் கரெக்டாக வந்து அந்த பாயிண்டில் ரீச் பண்ணுவாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பெரிய கம்பெனி ஆகிடுச்சு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில். இது எக்ஸ்பெக்டட் தான், ஏன்னா எஸ்பிஐ வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்கு, ரொம்ப அக்ரஸிவ் கிடையாது, கிரெடிட் கார்டெல்லாம் வந்து வெளியாளோட பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து less than 1x புக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, வேறஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 9x புக்கு. ஸோ வேல்யூவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்து நீங்கள் வாங்கிடாதீங்க. ஸ்டேட் பேங்க்கில் அப்பப்போ கிஃப்ட் செக் கொடுத்துனே இருப்பாங்க கார்ப்பரேட்ஸுக்கு கவர்மெண்ட்டு, அதனால் ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ப்ரைவேட் பேங்க்ஸில் பஜாஜ் ஃபைனான்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பேங்க்குங்கிற வார்த்தையை சொல்லிட்டேன், ஆக்சுவலி அது வந்து ஷேடோ பேங்க். பேங்க் பண்ணுற வேலையை பேங்கிங் லைசன்ஸ் இல்லாமல் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட டெபாசிட் வாங்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்குது. இது வந்து பஜாஜில் வந்த டெவலப்மெண்ட்டு. சரி, டாடா மட்டும்தான் பண்ண முடியுமான்னு ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிலையன்ஸ் ரீட்டைல் மூலமாக 7 பிராண்டை இறக்கி விட்ருக்காங்க. இதில் ஆர்மானி ஒரு பிராண்டு, மார்க் அண்ட் ஸ்பென்சர்ஸ் ஒரு பிராண்டு, ஹாம்லின் ஒரு பிராண்டு, கடைசியில் அந்த பிராண்டையே ஃபுல்லாக வாங்கிட்டாங்க இவங்க, டாய் பிராண்டு. அதுக்கப்புறமா ஷிஃபோராவை டை அப் பண்ணி இந்தியாவில் இறக்கியிருக்காங்க. இது மாதிரி டோட்டலாக 7 லக்ஸுரி பிராண்ட்ஸ் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் வச்சுருக்காங்க இந்தியாவில் இறக்கிறதுக்கு. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து ட்ரெண்ட்டும் டைட்டனையும் கம்பைண்டாக கம்பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு சைனீஸ் ஃபேஷன் மேக்கர் கம்பெனி கூட டை அப் பண்ணி இதில் இறக்குறாங்க, ட்ரெண்ட்டோட ஸ்டுடியோக்கு அகேன்ஸ்டர். இது எல்லாமே வந்து டைட்டன் அண்ட் ட்ரெண்ட்டோட கம்பீட் பண்ணுறதுக்கு இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஹோண்டா வந்து மார்க்கெட் ஷேர் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இந்த 3 பேரும் மார்க்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. டூ வீலர் சேல்ஸ் இந்தியாவில் 12.7% க்ரோ ஆகிருக்கு ஏப்ரல் டு ஆகஸ்ட் 2025, தட் இஸ் 2024-25 இயரை 25 சொல்கிறாங்க. அதில் வந்து கார் வந்து 2% தான் க்ரோ ஆகிருக்கு. ஆனால் ஏப்ரல் டு ஆகஸ்டில் மோட்டர் சைக்கிள் அண்ட் டூ வீலர் 12.7% ஏறி இருக்கு. ஹோண்டா எல்லா செக்மெண்ட்லேயும் பயங்கரமாக ஏறி இருக்கு. பஜாஜ் ஆட்டோ வந்து 20% அவங்க ஷேரோட விலை ஏறி இருக்கு, 12,000 ரூபாய்க்கிட்ட ரீச் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப் 16% ஏறி இருக்கு இந்த வருஷம். ஹோண்டாவோட மார்க்கெட் ஷேர் 4.65% ஏறி நியர்லி 29.8% இருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப்பை பின்னாடி விட்டுருச்சு. ஹோண்டா தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டூ வீலர் கம்பெனி. இன் 125cc ஹோண்டா ஷைனுங்கிறது டாமினேட் பண்ணுது. ஹோண்டா ஷைன் வந்து மார்க்கெட் ஷேரை கிளா பண்ணியிருக்கு. 100cc வண்டியில் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் தான் லீடு. அந்த ஸ்ப்ளெண்டர்லேருந்து மார்க்கெட் ஷேரை 125cc ஹீரோ ஷைனு கிளா பேக் பண்ணியிருக்கு. 125-250cc வந்து டிவிஎஸ் அப்பாச்சி அண்ட் பஜாஜ் பல்சர் தான் மார்க்கெட் ஷேரில் ஹையஸ்ட்டு, பட் ஹோண்டா அங்கேயும் மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணிகிட்ருக்கு. ராயல் என்ஃபீல்டில் மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கு. லீலா ஹோட்டல்ஸ் கேப்டன் கிருஷ்ணகுமார் ஆரம்பித்த கம்பெனி போண்டி ஆகி அதை வந்து JM ஃபைனான்ஷியல்ஸ் இது ப்ரூக்ஃபீல்ட் அசட்ஸுக்கு விற்றாங்க.
அதை ஷாஸ் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு பேரண்ட் குரூப் வந்து கம்பெனி மூலமாக ஓன் பண்ணுறாங்க. அவங்க 5000 கோடிக்கு ஐபிஓ போடுறதா பேசியிருக்காங்க. இது ஹோட்டல் ஐபிஓவில் லார்ஜஸ்ட் ஐபிஓ. ஆனால் ஐடிசிக்கும் அவங்களுக்கும் ஒரு தகராறு இருக்குது. ஏன்னா ஐடிசி வந்து அந்த போண்டியானா கம்பெனியில் ஷேர் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களும் கை போடத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. டெஃபினட்டாக வந்து ஐபிஓ போகும். 11 different இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் போடுறாங்க. அந்த ஐபிஓவில் நம்ம ப்ரைஸஸ் பார்த்து ஹோல்டிங் பார்த்து தான் சொன்னோம். இது அல்ட்ரா லக்ஸரி பிராண்டு, அதனால் இதில் கை வைக்கிறது நம்மளுக்கு கஷ்டம். அடுத்தது இந்தியன் கார்மெண்ட் ஏஜென்சி ஒன்று ஆப்பிள் ஃபோன்ஸில் சில புது சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனதில் பல செக்யூரிட்டி ரிஸ்க்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அட்வர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு இந்தியன் கார்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஐடிஎஃப்சி, நாட்கோ ஃபார்மா அண்ட் டாடா மோட்டர்ஸை உங்களால் கன்சிடர் பண்ண முடியும். கோல்டு இன்னும் ஏறும். கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.